விஜய், உங்களுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி தான் மேடையில் ஒரு கம்பேர் நான் மீட் பண்ணேன். ஒரு பெரிய ஹீரோ ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆகிட்டார். நீங்களும் இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. நீங்களும் ஆக போகிறீங்கன்னு சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப படுத்துறீங்க. சொன்னால் சத்தியம் பண்ணுங்கள், ஹீரோ ஆக மாட்டேன், காமெடி கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரியே பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். சார், இதை பற்றி சொல்லணும்னா, போர் அடித்தா நம்மலாம் டூர் போவோம், அவர் போருக்கு போவார். போருக்கு போயும் சண்டை போட்டு எதிரியை வீழ்த்துறது போர் அடிச்சதுன்னா, இந்த வாரம் வேணாம்ப்பா, அடுத்த வாரம் வச்சு விட்டுறேன், நெக்ஸ்ட் வீக் நான் யாரோட சண்டை போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் உன்னை நெக்ஸ்ட் வீக் கவனிக்கிற இருடா செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவார். அதையும் தாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் செய்கிற ஒவ்வொன்றுமே மேஜிக் தான். அழகாக அவங்க ஸ்டைல்லையே சொல்லணும் அப்படின்னா, இந்த கல்லும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் அவளை மறக்கத்தான் என்னை மறக்கத்தான், வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கை மறந்ததில்லை, டெடிக்கேஷனை மறந்ததில்லை, ஃபோக்கஸை மறந்ததில்லை, டிட்டர்மினேஷனை மறந்ததில்லை, இப்படி எதையும் மறக்காமல் கதாபாத்திரத்துக்கு பல்வேறு விதமாக உயிர் கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒருத்தர், எல்லா ஸ்டார்ஸோட ஃபேவரட்டான ஒருத்தர், அ மேன் வித் நோ ஹேட்டர்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக இந்த மேடையிலையும் சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட சியான் விக்ரம் அவர்களை மேடைக்கு எடுக்கிறோம். இவ்வளோ பெரிய க்ரௌட் பின்னாடி இருக்குன்னு தெரியாதுங்க. ஹாய் எவ்ரிபடி, எல்லாருக்கும் வணக்கம். ரஹ்மான் சார், ஜெயராம் சார், கார்த்தி, த்ரிஷா, லக்ஷ்மி, ஐஸ்வர்யா, லக்ஷ்மி, சிவா, மெட்ராஸ் டாக்கீஸில் உள்ள எல்லோரும், அண்ட் அஃப்கோர்ஸ் விஜய். ஓகே சார், இங்கேயே இவ்வளோ சாமிங்காக பேசுகிறீங்க, அதான் காலேஜ் டைமில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு யோசித்து பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. சார் சார், நீங்கள் சொன்னது அண்ணா யூனிஸ்டர் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இந்த விழாவை இங்கே நடத்துறதுக்காக அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. த்ரிஷா சொன்ன மாதிரி தான், இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சு இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணி எல்லாம் நடந்தது எல்லாமே உங்களால் தான். ரொம்ப 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 நன்றி. அண்ட் எங்களை எல்லோரும் ஏற்றதுக்காக ஆதித்ய கரிகாலனை வந்து ஒரு ஹவுஸ் ஹோல் நேமாக ஆக்குனதுக்காக, என்னை ஏற்றுக்கிட்டதுக்காக நன்றி. தேங்க்யூ வெரி மச். எஸ் ஐ லவ் யூ. அண்ட் அவ்வளோதான். I just thought, இன்றைக்கி வந்து நான் ஏற்கனவே பார்ட் ஒன்றுக்கு நிறையா பேசிட்டேன், திருப்பி வந்து பார்ட் டூ நிறைய பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ சும்மா வந்து உங்கள் எல்லாருக்கும் ஹை சொல்லி உங்களை மாதிரி ஆடியன்ஸில் உட்காந்து இதை என்ஜாய் பண்ணலான்னு நினச்சேன். தேங்க்யூ வெரி மச். சார் 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 இருக்கு இருக்கு, ப்ளீஸ் 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 சார், இவங்களோட லவ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, பின்னாடி இவ்வளோ க்ரௌட் இருக்கா தெரிலன்னு. உங்களோட உழைப்புக்கும் உங்களோட டெடிக்கேஷனுக்கும் என்றைக்குமே இந்த க்ரௌட் உங்கள் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும், அதை மட்டும் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். சார் இருக்கு சார் இருக்கு சார் பண்ணாதீங்க சார், சாரி சார். ஒரே ஒரு பாட்டு இவங்க எல்லாரோட சார்பாவகிட்ட கேட்கலாம். நீங்க ஒரு பாட்டு பாட்டு நீங்க ஒன்னு பாடுனீங்கன்னா. ஏன் ரஹ்மான் சார் வந்து ஒரு பாட்டு? இல்ல சார், இல்ல இல்ல சார், கண்டிப்பா சாரோட அந்த ஆந்தம் கேட்க போறோம். பாட்டு வேணுமா? நம்ம என்ஜாய் பண்ணலாம், ஈவினிங் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஜாலியா போலாம். சோ சார், இல்ல சார், நீங்க எல்லாம் கொஞ்சம் உரிமையா அப்படி கேட்கலாம்ன்ற நம்பிக்கையில கேட்டோம். ஏதாவது ஒரு பாட்டு சார் எங்களுக்காக, நீங்க ஒரு பாட்டு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு உங்களுக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி தான் மேடையில் ஒரு கம்பேர் நான் மீட் பண்ணேன். ஒரு பெரிய ஹீரோ ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆகிட்டார். நீங்களும் இப்போ சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. நீங்களும் ஆக போகிறீங்கன்னு சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப படுத்துறீங்க. சார் சார் சொன்னா சார் சார் எங்களுக்காக சார், பசங்களுக்காக சார். சரி சத்தியம் பண்ணுங்கள், ஹீரோ ஆக மாட்டேன், காமெடி கேரக்டர் ரோல்ஸ் அந்த மாதிரியே பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்கள். சார் ஓகே ஓகே அஞ்சு ஓகே ஓகே பார்த்து. உங்கள் ஒய்ஃப்க்கு அப்போ சொன்னீங்களே ஒரு பாட்டு நீங்கள் பாடினீங்கன்னு. ஆமா, அப்ப சொன்னா அந்த ரொமான்டிக்கா ஒண்ணு பாடி அவங்க கூட வேண்டான்னு சொன்னாங்க. அந்த அந்த பாட்டு வேணா பாட்டு அது இந்த ஸ்டேஜ்ல சொல்லிட்டீங்களே சார். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்து பாவையா. என்னவளே என் இதயத்தை துளைத்து விட்டே,
இறந்த இடம் அது, துளைந்த இடம் அந்த, இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொலுசில் அது துளைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தே. காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டே. இன்று கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழிப்பிதுங்கி நின்றே. என்னவளே அடி என்னவளே, எந்தன் இதயத்தை துளைத்து விட்டேன். சார் இது இருக்கு சார், ஃபர்ஸ்ட் இதுக்கே ஒரு பெரிய நன்றி, ஒரு பெரிய கைத்தட்டல் நமக்காக பாடினது கொடுத்தே ஆகணும். இருக்கு 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 அப்டேட்ஸ் இருக்கு சார். சார் எப்பயுமே ஒரு பார்ட்டியில வந்து சொல்லுவோம்ல, லாஸ்ட் சாங் லாஸ்ட் சாங் அப்படின்ற மாதிரி. பொன்னியின் செல்வன்ல இருந்து உங்களுக்கு பிடிச்ச இப்ப நீங்க ரீசெண்டா கேக்குற ஒரு ஃபேவரட் ரஹ்மான் சார் மட்டும் அதை மட்டும் பாடுறோம் சார் எங்களுக்காக. அதோட அப்படியே அதுக்கப்புறம் நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம் எங்களுக்காக சார். ரெண்டு பாடிட்டல ஆந்தம் கேக்குறதுக்கு முன்னாடி இது மட்டும் சார். ஓகே ஓகே, ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட். இருப்பா இருப்பா, எனக்கு ஆனா லிரிக்ஸ் எல்லாம் தெரியுது. டியூன் சார், ரஹ்மான் சார் மன்னிச்சுங்க, எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் இருக்கு. சாரி சாரி, ஓப்போடு வந்து இந்த படத்துல இல்லப்பா, கண்டிப்பா இல்ல. ஓகே சார், இட் மே பி ராங், வெரி சாரி. துள்ளும் நயனம் எங்கே, வெள்ளம் போல் சொல்லும் மொழிகள் எங்கே, கண்ணம் சிரிப்பும் எங்கே, என்னை சே ஆரணமாறும் எங்கே. மஞ்சள் இளங்குளிராய் நெஞ்சிலே சேர்ந்திடும் கைகள் எங்கே, கொஞ்சம் இளம் இழாய் என்னையே தீண்டிடும் பார்வை எங்கே. சின்னஞ்சிறு நிலவே என்னை விட்டு ஏனடி நீங்கினாயோ, ஒரு கொள்ளை புயல் அடித்தால் சகியே செஞ்சுட தாங்கிடுமோ. அர்த்தம் அழிந்துதடி அன்னமே, ரத்தமும் ஓய்ந்துதடி, ஒரு கொற்றமும் வீழ்ந்துதடி சகியே யாதினி கோள் யானே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீங் சோ பேஷண்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு I always think Rahman sir is the boss and I'm a die hard fan of his, and I think it's the second time avanga munadi na paadren manichikinga, third time. Thank you so much, and Anna University, everybody thank you so much, and Vijay thank love you sir. Love you sir, love you sir, thank you. Thank you sir, thank you sir, thank you so much sir. Mm-hmm.